நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு என்பது ரிசல்ட் வந்த உடனே போடணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த தோல்வி அடைஞ்சவங்க, தோல்வின்னு அதை சொல்ல மாட்டேன், இந்த முறை வாய்ப்பை இழந்தவர்கள், அடுத்த முறை நிச்சயமாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அப்படி தான் அவங்கள எல்லாருமே எடுத்துக்கணும். எத்தனை முறை நீங்கள் தோல்வி அடைகிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அந்த சப்ஜெக்டை படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தோல்வி கூட ஒரு படிப்பு தான். தோல்வியை வந்து தோல்வியாக நினைக்கக்கூடாது. இந்த முறை வாய்ப்பு இழந்து விட்டோம், அடுத்த முறை இந்த வாய்ப்பை பெறுவதற்கான தகுதி இந்த தோல்வி அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மன வருத்தம் இருக்க தான் செய்யும். அதனால தான் நான் வந்து ஆரம்பத்தில் போடலை, ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் சரி அதெல்லாம் சரியான பிறகு கேட்குற மனநிலை வரட்டும் அப்படின்ட்டு இந்த பதிவை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய கடினமான உழைப்பு, உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ உழைப்பு இருந்திருக்கும்னு தெரியும். சில பேர் வந்து ஒரு அட்டம்ப்ட் மட்டும் எழுதியிருப்பாங்க, அவங்க இந்த முறை வாய்ப்பை இழந்திருப்பாங்க. சில பேர் ரெண்டு அட்டம் விட்டு, சில பேர் மூணு நாலு அஞ்சு முறை எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த முறை அவங்க போயிடுவாங்க, நம்ம எப்படியாவது லிஸ்ட்டில் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த முறை மறுபடியும் வாய்ப்பை இழந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மனவேதனையாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை இழப்பாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அஞ்சு முறை தொடர்ச்சியாக எழுதுகிறவங்க ஒவ்வொரு முறையும் கண்டிப்பாக அவங்க ஆறு மாதமாவது அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க வாழ்நாள் அந்த அஞ்சு வருடம் எழுதுற அஞ்சு அஞ்சு வாட்டி எழுதுறதுக்கு அவங்க எத்தனை வருடங்களை வீணாக்கியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அப்போ அவ்வளோத்தையும் அவங்களுடைய சொந்த பந்தங்களை கவனிக்காமல், தன் பிள்ளைகளை, தன்னுடைய கணவனை மனைவியை இவங்கள்லாம் கவனிக்காமல், படிப்பு மட்டுமே நம்முடைய நோக்கம், எப்படியாவது போயிடுவோன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய வருமானத்தை விட்டு நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க. இன்னும் நான் பல விஷயத்த சொல்ல விரும்பலை, அதெல்லாத்தையுமே இழந்துட்டு அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய மனவேதனை என்பது மிக அதிகம். ஒரு முறை தோல்வியடைந்தவர்களை விட இவங்களுக்கு அஞ்சு முறை எழுதி இந்த முறையும் தோல்வியடைந்தவர்களுக்கு மனவேதனை ரொம்ப அதிகம். அப்போ தோல்வி அடை, நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். தோல்வி என்பது ஒரு படிப்பினை, தோல்வி என்பது நாம் செய்த தவறுகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு வழி. நம்ம என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம படிக்கலையா, முதல் விஷயம் நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். நம்ம சரியாக படிக்கலையா, இந்த தோல்விக்கான காரணம் என்ன, நம்ம சரியாக படிக்கலையா, இல்லை தவறான வழியில் படிச்சிட்டோமா. சில பேர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் தவறான வழியை மேற்கொண்டு அது மூலயமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ தவறான வழியில் நம்ம படிச்சிட்டோமா, சரியான நமக்கு மெட்டீரியல் கிடைக்கலையா, சரியான வழிகாட்டுதல் கிடைக்கலையா, இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக படிச்சிருக்கணுமோ, வேலைக்கு போகாமல் படிச்சிருக்கணுமோ, இந்த மாதிரி நிறையா கால்குலேஷன்ஸ் நீங்கள் போட்டு இந்த தோல்வியால் தான் இது எல்லாமே நீங்கள் மறுபடியும் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு முடிவு வச்சுருப்பீங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன, இந்த முறை நீங்கள் வாய்ப்பை இழந்ததற்கான காரணம் என்னன்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதுங்க, பண்ணாதவங்க அந்த லிஸ்ட் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, இந்த வாட்டி க்வெஸ்சன் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் மேலோட்டமாக இருந்தது, ரொம்ப ஆழமாக இல்லாமல் மேலோட்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் மேலோட்டமாக படிக்கலையா, ஆழமாக படிக்கும்பொழுதே மேலோட்டமான க்வெஸ்சனுக்கு கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்போ என்ன தவறு பண்ணணும் நம்ம படிக்கிறதில் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதுங்க. இன்னும் நமக்கு அதிகமான டைம் தேவையா, இல்லை அடுத்த முறை எக்ஸாம் வரும்பொழுது நம்ம பார்க்குற வேலையை விட்டுட்டு இன்னும் படிக்கணுமா, இது மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி லிஸ்ட் எடுத்து எழுதுங்க. இந்த எழுதுவதற்கான நேரம் தான் இந்த ஒரு வார காலம் பத்து நாள். இந்த பத்து நாளுக்குள்ளே நீங்கள் எழுதினாதான், அதுக்கப்புறம் நீங்கள் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தவறு பண்ணீங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஏதோ தவறு பண்ணிவிட்டோம், அந்த வாட்டி போயிட்டு சரியாக படிக்கலை, நேரம் கிடைக்கல, ஏதோ உங்களை மனதேத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையான ரீசனை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எழுதுங்க. அந்த ரீசனை எல்லாத்தையும் அடுத்த முறை தேர்வு எப்படியா இருந்தாலும் இன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்துடும். அடுத்த முறை தேர்வுக்கு அதை எதையுமே நம்ம வந்து அந்த லிஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிங்க. உங்களுடைய தோல்வி, அஞ்சு முறை தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஆறாவது முறை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அதுதான் உலக நியதினே கூட சொல்லலாம், இயற்கையினுடைய நியதியே தான். அஞ்சு முறை தோல்வி அடைஞ்சோம், ஆறாவது முறை ஒருத்தனுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் அஞ்சு முறை தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு போகிறதுங்கிறது மிக மிக ஏமாளித்தனம் தான் சொல்லணும். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு விஷயம் கிடைக்கும்போது விட்டுட்டு போகிற மாதிரி அது. அதனால் அஞ்சு முறை தோல்வி அடைஞ்சவங்க கூட ஆறாவது முறை நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அஞ்சு முறை தோல்வி அடைஞ்சிட்டாங்க, நான் கூட இப்போ எனக்கு கூட தோணுது அஞ்சு முறை எழுதி தோல்வியா, இந்த அஞ்சாவது முறையிலையாவது அவங்க செலக்ட் ஆகிருக்கணுமே, அப்போ இதுலேயும் ஏதோ அவங்க தவறு பண்ணியிருக்காங்க. அப்போ அதை அடுத்த முறை சரி பண்ணுங்கள். அடுத்த முறை சரி பண்ணும்போது இருக்கக்கூடிய தவறுகள் அனைத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இப்போ அந்த லிஸ்ட் எடுத்து எழுதுங்க. அடுத்த முறை உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக அஞ்சு முறை ஃபெயில் ஆனால் தான் அதுக்கப்புறம் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்கிறது கிடையாது. ஒரு முறை தோல்வி அடைஞ்சவங்க அவங்களுடைய தவறுகளை எல்லாத்தையுமே ஒரே முறையிலே திருத்திட்டாங்கன்னு சொன்னால்
அடுத்த முறை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தோல்வி என்பது தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அப்படி தான் நினச்சிக்கணும். இதில் யாரையும் குறை சொல்லக்கூடாது. உங்களுடைய ஒரு மார்க் ஒருத்தர் கூட வாங்கிட்டு அவர் போயிருக்காருன்னா அந்த ஒரு மார்க்குக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருப்பார் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இல்லை அந்த ஒரு மார்க்குக்கு அவர் அவருடைய சப்ஜெக்டில் எவ்வளோ டெப்த்தாக அந்த விஷயத்தை படிச்சிருப்பார் அப்படின்னு தான் பார்க்கணும். உங்களோட ஒரு பங்கு மேலே தான் அவரை பார்க்கணும். நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜ் வைஸ் பார்க்காதீங்க. அவர் எப்படி படித்தாருன்னு பாருங்கள். காலையில் எஞ்சி படித்தாரா, இல்லை வேலைக்கு போகாமல் படித்தாரா, இல்லை ஏதாவது ஸ்டடி சென்டருக்கு போய் படித்தாரா, நல்ல மெட்டீரியல் வாங்கி படித்தாரா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களோட ஒரு சிறப்பாக செஞ்சுருக்காரு. அப்போ அதனால தான் அந்த ஒரு மார்க் அவர் வாங்கியிருக்காரு. அதை நீங்கள் செய்யலை, அது என்னன்னு கண்டுபிடிங்க, அதை செய்யுங்க. தொடர்ச்சியான படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். கால்ஃபர் பண்ண பிறகு யாராவது படித்து தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க. கால்ஃபர் பண்ண பிறகு படித்து வெற்றி அடைய முடியாது. யாரோ ஒருத்தங்களுக்கு வேணால் அது நடக்கலாம். ஒரு 100%-2% வேணால் அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் நிறையா பர்சன்டேஜ், மீதி 95% தொடர்ச்சியான படிப்பு என்பது வேணும். இன்னும் 1.5 இயர்ஸில் உங்களுக்கு PGTRB மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து வேறு ஆட்சி, இந்த ஆட்சியில் வந்து மறுபடியும் போஸ்டிங் எடுக்க மாட்டாங்க, இன்னும் 5 வருஷம் ஆகும். இந்த மாதிரி கட்டுக்கதைகள், இந்த கதைகள், அந்த கதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் படித்தது வீணாக போயிடவே போயிடாது. அதனால் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. இப்போலேருந்தே அந்த 1.5 இயர்ஸை ஒரு பிளான் பண்ணி அதுக்கான ஒரு கோலாக வச்சுக்கிட்டு இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே படிங்க. இந்த 1.5 இயர்ஸில் சிலபஸை ஃபுல்லாக படிச்சுருங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய தவறு எதனால் நடந்ததுன்னு யோசிச்சு அந்த தவறெல்லாம் திருத்து. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் தான் 1.5 இயர்ஸ். இன்னும் அந்த 1.5 இயர்ஸ் பத்தாது. நான் ஏற்கனவே பல முறை நம்ம காணொலியில் சொல்லியிருக்கோம், இந்த டைம் உங்களுக்கு பத்தாது. ஆனால் சில பேருக்கு கடைசி 3 மாதம் படித்தா போதும், கடைசி 6 மாதம் படித்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக 2 வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் அவ்வளோ விஷயத்தை அதில் கற்றுக்கணும். நீங்கள் உள்ள ப்ரொவிஷன் லிஸ்ட்டு போகிறதுக்கு, நீங்கள் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த நேரகாலம் பத்தாது. அதனால் இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்த TRBயில் நம்ம இந்த தப்பை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அடுத்த முறை வெற்றி வாய்ப்பை பெறுகிறோங்கிற நம்பிக்கையோட அந்த சிலபஸை மறுபடியும் கையில் எடுங்க, படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், படித்ததை கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் வேலைக்கு போங்க, போகாமல் இருங்க, அதை பற்றி நான் பேசவே இல்லை. வேலைக்கு போனாலுமே கூட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 1.5 இயர்ஸ், 2 இயர்ஸ் போகிறவங்களுக்கு இருக்குது. அதனால் தொடர்ச்சியான படிப்பை மேற்கொள்ளுங்கள். தோல்வி அடைந்து விட்டோம், பிறர் போகிறாங்க, அதை பற்றின அந்த வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. முடிஞ்சு போச்சு, இனிமேலுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வருத்தப்பட்டு அந்த டைம் வேஸ்ட். இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்க போகிறாங்க, நாம் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு இன்னும் 1 மாதம் வரைக்கும் ஓட்டினீங்கன்னா அந்த டைம் வேஸ்ட். அடுத்த கட்ட முயற்சியை எடுக்காமல் அந்த டயத்தை வீணாக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் மட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். வருத்தத்தை தூக்கி அந்தாண்டை போட்டுட்டு நீங்கள் மட்டும் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். என்னென்ன தப்பு பண்ணிங்க லிஸ்ட்டை எழுதுங்க, ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக பேசுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும். இந்த முறை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு அனைவருக்கும் அடுத்த முறை ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.